வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11 வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 3 பகுமுறை வடிவியல் இதில் பயிற்சி 3-5 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 3x + 4y - p = 0 என்ற கோடு, x² + y² = 16 என்ற வட்டத்திற்கு ஒரு தொடுகோடு எனில் பியின் மதிப்பை காண்க. பாருங்க, இந்த கோடு இந்த வட்டத்திற்கு தொடுகோடாக இருக்குது அப்படின்னா நம்ம பியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல அந்த கண்டிஷன் நிபந்தனை என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாமா பாருங்க. ஒரு கோடு வட்டத்திற்கு என்ன அமையுது, தொடுகோடாக அமைய நிபந்தனை. வட்டத்திற்கு தொடுகோடாக அமைய நிபந்தனை அல்லனா கட்டுப்பாடு எப்படினாலும் எழுதிக்கலாம். அமைய கட்டுப்பாடுன்னு எழுதினாலும் சரி, நிபந்தனை எழுதினாலும் சரி, ரெண்டும் ஒன்று. என்ன நிபந்தனைனா, c² = a² × 1 + m². சரியா, இதுதான் நிபந்தனை. இப்போ நம்ம என்ன செய்யணும், CAM இந்த மதிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சி இங்கே கொண்டு பிரதியிடணும். இப்போ பாருங்கள், முதல்ல அந்த கோடு இருக்கு இல்லையா, தரப்பட்ட கோடு என்ன இருக்குது பாருங்கள், 3x + 4y - p = 0. இந்த தரப்பட்ட கோட்டில் இருந்தால் m சாய்வையும் c y வெட்டு துண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், அப்போ இது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, yயோட மதிப்பை இதில் கண்டுபிடிக்க போகிறோம். 4y = இது என்னது, +3x, இங்கே வந்தால் -3x, இது -p, இங்கே வந்தால் +p. நமக்கு yயோட மதிப்பு தான் வேணும். அப்போ y = -3x + b / 4, இந்த 4 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறிடும். அப்போ y = தனித்தனியாக பிரிங்க, -3x / 4 + p / 4 தனித்தனியாக பிரித்து எழுதிட்டோம். இதான் என்னது, சாய்வு வெட்டு துண்டு வடிவம். இதில் சாய்வு பாருங்கள், சாய்வு என்ன அப்படின்னா m எழுத்தை கொண்டு குறிப்போம். சாய்வு வந்து இந்த வடிவத்தில் x ஓட கெழு என்ன, -3/4. அதுக்கடுத்தது y வெட்டு துண்டுனா மாறிலி உறுப்பு, y வெட்டு துண்டு c எழுத கொண்டு குறிப்போம், மாறிலி உறுப்பு என்ன இருக்கு, p/4. நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், c கண்டுபிடிச்சிட்டோம், m கண்டுபிடிச்சோம். இப்போ a வேணும், ஏன்னா இந்த வட்டத்தோடதுலேருந்து கண்டுபிடிக்கணும். பாருங்க, வட்டத்தின் சமன்பாடு என்ன கொடுத்துருக்காங்க, வட்டத்தின் சமன்பாடு அவங்க கொடுத்துருக்காங்க, கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, x² + y² = 16. நமக்கு இந்த வடிவத்துக்கு பொதுவான வடிவம் என்ன, x² + y² = r². இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ஒப்பிட்டு பார்த்தோம்னா r² = 16. சரியா, நமக்கு தேவையான எல்லா மதிப்பும் கிடைச்சிருச்சு. நமக்கு கட்டுப்பாடு நிபந்தனை பாருங்க, c² = a² × 1 + m². மதிப்பில் பிரதிடுங்க, சியோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம். என்ன கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம், p/4 / 2. a² மதிப்பு 16 × 1 + m மதிப்பு பாருங்க, m மதிப்பு -3/4, இங்கே 2 இருக்குது, அதனால் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல p² பண்ணால் p², 4² பண்ணால் 16 = 16 × இந்த இடத்துல பாருங்கள் 1 + -3² பண்ணால் 9, 4² பண்ணால் 16. p² / 16 = இந்த 16 அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல குறுக்கு பெருக்கள் எடுக்க போகிறோம். ஒன்றுன்னு அர்த்தம். பாருங்கள், முதல்ல பகுதியை பெருங்க, என்ன வரும், 1 16 16. பகுதி பெருங்க, 1 16 குறுக்க பெருங்க, 1 16 பெருங்கனா 16, 1 9 பெருக்குனா 9. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு இந்த 16 இந்த 16 கேன்சல் ஆயிரும். அப்போது p² = என்ன வரும், 16 9 கூட்டினா 25. இந்த 16 வகுத்தில் இருக்குது, இங்கே வந்தால் பெருக்கலாம் மாறும். சரியா, நமக்கு என்ன வேணும், pயோட மதிப்பு தான் என்ன, அப்போ p = ±. இங்கே 2 நீக்கினா இங்கே என்ன வரணும், ±√ வரணும். என்ன இருக்குது, 25 × 16. அப்போது p = ±. பாருங்கள், பெருக்கல் இருக்க நம்ம தனித்தனியாக வர்க்கமூல் எடுக்கலாம். 25 வர்க்கமூல் எடுத்தோம்னா 5, 16 வர்க்கமூல் எடுத்தோம்னா 4. அப்போ p = ±5 4 பெருக்கிட்டால் 20. இதான் என்னது, 20 அலகுகள்.
20 அலகுகள், நீங்கள் வெறும் 20 மட்டும் போட்டாலும் சரிதான். இதுதான் நமக்கு தேவையான பியோட மதிப்பு. சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.